ஓரியோ கேக் செய்ய போறோம். ஓரியோ பிஸ்கட் வெச்சு எப்படி அந்த கேக் செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஓரியோ பிஸ்கட். நான் சின்ன பாக்கெட் தான் எடுத்துக்கேன். கொஞ்சமா தான் நான் செய்ய போறேன். சோ அதனால ஓரியோ பிஸ்கட் உங்களுக்கு வேணா நீங்க பெரிய பாக்கெட் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். ஒரு முழு ஓரியோ பிஸ்கட்டை ஃபுல்லா வாங்கி வெச்சிருக்கேன். அடுத்து sugar powder சக்கரை பவுடர் பண்ணி வெச்சிருக்கேன். பால் சாக்லேட் எந்த சாக்லேட்னாலும் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க. அடுத்தது பேக்கிங் சோடா தேவைன்னா வச்சுக்கோங்க, வேண்டான்னா நீங்கள் வந்து போட தேவையில்லை. அப்புறம் கொஞ்சோண்டு ஆயில், நீங்கள் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பிஸ்கட் பாக்கெட் எடுத்து ஒரு ஃபுல் பிஸ்கெட்டும் அப்படியே பிரித்து அது ஃபுல்லாக எடுத்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த உள்ளே இருக்க க்ரீமை எடுத்துகிட்டு வெறும் மேலே இருக்கிறது போடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படியே போட்டுறோம். அப்படியே போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக. பாருங்கள், நான் இன்னைக்கு கொஞ்சமாக செய்யறதுனால்தான் ஒரு பிஸ்கெட்டு. உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, பார்த்துட்டு தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து சுகர் பவுடர் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், போடலாம் வேணாம், அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் போடுறேன் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் பவுடர் சும்மா போட்டுட்டு டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, போதும். வேணும்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம் இல்லையா. அது போட்டுட்டு அப்புறம் அது கொஞ்சம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கலக்கிற மாதிரி, எல்லாமே ஈவனாக கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பால் இருக்கு இல்லையா, அது ரா மில்க் பச்சை பால், அது எடுத்துகிட்டு ஒரு 5 ஸ்பூன் ஊற்றுறேன். இதுக்கு தேவையான 5 ஸ்பூன் போதும், அதனால் போடுறேன். நீங்கள் நிறையா செய்யும் போது நீங்கள் நிறைய பால் எடுத்துக்கலாம். போட்டு அது நல்லா பீட் பண்ணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கேக் வந்து சாஃப்டாக வரும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு அது வரணும். இன்னும் நல்லா பீட் பண்ணணும், இன்னும் வரலை, இன்னும் நல்லா பீட் பண்ணணும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு கேக்கு. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு, பீட் பண்ணுறதுல தான் இருக்குது, பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. பாருங்கள், நல்லா இன்னும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு காட்டுறேன், அதனால தான் பீட் பண்ணுறது. அப்போ தான் கேக் வந்து நல்லா சூப்பராக வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் நல்லா செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணால் தான் எது ஒன்றும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், அது செஞ்சு பீட் பண்ணதை ஒரு ஓரமாக வச்சுட்டு சாக்லேட் எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட் எடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போது மெல்ட் பண்ண போகிறோம். எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில், இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை நல்லா ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதித்த பிறகு அந்த எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டை வந்து அது மேலே வச்சிடணும். வச்சிட்ட பிறகு அது கொஞ்சம் லைட்டாக உருகும், ஒரு மாதிரி மெல்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் பால் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் பால் வந்து அதில் விட்டுட்டு நல்லா ஒரு கலக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. சாக்லேட் மெல்ட் ஆகிடும். அது வந்து கேக் மேலே ஊற்றுறதுக்கு தான் இதை வந்து பண்ணுறோம். இப்போது இது மெல்ட் பண்ணி அதை வச்சிடணும் ஒரு பக்கம். பாருங்க, நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. எந்த ஃப்ளேவர் சாக்லேட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா அதாவது கட்டிப்படாமல் நீங்கள் கிண்டணும், ஒரு கட்டி கூட இருக்கவே கூடாது. நல்லா கிண்டி பாருங்க, சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஊத்துற பதத்துக்கு வந்துடணும். இப்போ என்ன பண்ணோம், இப்போ கேக் நம்ம பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தை, ஒரு பாத்திரம் உங்களுக்கு அந்த கேக்குக்கு தேவையான அளவான பாத்திரத்தை ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஆயில் தடவிக்கோங்க. நான் ஆயில் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த ஆயில் எதுக்குன்னா தடவுறதுக்கு தான். ஏன்னா கேக் வந்து ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக எந்த ஒரு பாத்திரம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயிலை தடவிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் தலைகீழாக ஆயிடுச்சு, பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணுங்கள், பேப்பர்
இது என்ன பேப்பர்னா பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த பட்டர் பேப்பர் வந்து கடையில் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் பட்டர் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க இல்லையா, அந்த பேப்பரை வந்து ரோல் பண்ண வரத்தை நான் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் இப்போ வந்து நான் வந்து போட போகிறோம். நீங்கள் கடையில் வாங்கி போகிறதுனாலும் போட்டுக்கோங்க. அதை அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த கேக்கோட இது, அதை வந்து இப்போ ஊற்ற போகிறோம். அதில் பாருங்க, நம்ம கலந்து நல்லா கலக்கி வச்சுருக்கிறத அதில் போட போகிறோம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க. உங்களுக்கு பெரிய கேக்காக வந்தால் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, சின்ன கேக்னால் சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. எங்கள் பசங்கள்லாம் சின்ன சின்னதாக தான் ஆசைப்படுவாங்க, அதனால நாங்கள் சின்ன சின்னதாக தான் நான் செய்வோம். இப்போ அதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சட்டியில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் ஒன்று வச்சு அதில் வேக வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் அந்த இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் இட்லி வேக வைக்கிறீங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை கூட வைக்கலாம். இட்லி சட்டி எடுத்துட்டு கீழே எப்படி இட்லி வைக்க கீழே தண்ணி ஊற்றுவீங்க, அதே மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி சட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் வேக வைக்கணும். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பிளேட் போட்டுட்டேன். போட்டுட்டு அது மேலே வந்து இது வைக்க போகிறேன். அந்த கேக்கை வச்சு மூடி வச்சிடணும். இட்லி எத்தனை நிமிஷம் வேகும், நமக்கு 10 நிமிஷம் இட்லி வேகும்ல, இது ஒரு 15 நிமிஷம் வைங்க. என்ன பண்ணுங்கன்னா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஸ்லிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கேக்கு இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் தோற ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இட்லி சட்டியில் கூட நல்லா வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. அது வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு ஸ்டிக் எடுத்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். 15 மினிட்ஸ்லேயே வெந்துடும், நல்லா சாஃப்டாக வெந்துடும் பாருங்கள். சாஃப்டாக ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை செஞ்சது வந்து என் தங்கச்சி வேணி பாருங்கள் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. கேக் வந்து வெளியே பிளேட்டில் போட்டு இப்படி கவுத்தி ரெண்டு வாட்டி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இந்த பேப்பர் வந்து சில டைம் வந்து அதில் ஒட்டிகிட்டு இருக்கும், ஒட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் அதை வந்து பிரித்து எடுத்துடலாம். இப்போ அந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த கேக்கில், நீங்கள் அப்படின்னா பிரித்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், தொட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக வந்துருச்சு. நம்ம சாக்லேட் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இப்போது அது மேலே ஊற்ற போகிறோம். பார்க்கலையே நமக்கு ரொம்ப எச்சி ஊறுது எல்லாருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயே சாப்பிடணும் போல் நல்லா அது மேலே நீங்கள் கலந்து வச்சுருக்க எல்லாத்தையும் சுற்றி கேக்கு அந்த கேக் மறைகிற வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக சுற்றி ஊற்றுங்க. இது வந்து சின்னதாக இருக்குது, நீங்கள் வந்து பெருசாக செய்யணும்னா கூட நீங்கள் பெருசாக செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே வரும், ஈஸியாக வரும். அப்புறம் வந்துட்டு உங்கள் பர்த்டேக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வெளியே போய் கடையில் போய் வாங்கணும் அவசியமே இல்லை, டக்குன்னு இந்த மாதிரி ஒரு செஞ்சு கூட பர்த்டேக்கு பசங்களுக்கு நீங்கள் கேக் வெட்டலாம். சூப்பரான டெலிஷியஸான ஒரு ஓரியோ கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கட் பண்ணணும், கட் பண்ணி காட்டினா தானே அது கேக்கு. பாருங்கள் கட் பண்ணுறாங்க என் தங்கச்சி வேணி, சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். கட் பண்ணியாச்சு, எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். செம்மையாக இருக்குது.